இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒரு நாளும் ஈடாகாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாசத்தோடு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடுவோம். உபத்திரவம்
சபை போதகருக்கும் சபை போதகர் குடும்பத்திற்கும் சபை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் துதிக்க துதிகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். துதிக்கிற இடத்துல கர்த்தர் வருகிறார். ரெண்டாவது, அவருடைய நாமத்தினால் எங்கே இரண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிற நடுவில் இருக்க என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இதோ மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடியினால் இங்கே நான் வாசம் பண்ணுகிறேன். அல்லே இல்லுயா. கர்த்தர் அற்புதமான தேவன், அவர் ஆச்சரியங்களை நடத்துகிற தேவன், ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். அல்லே இல்லுயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதை நான் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எங்களுடைய பாரம்பரியமாக யாருமே ஆண்டவரை அறியாத குடும்பம். சொந்த ஊர் மதுரை. மதுரையில் பிறந்து வளர்ந்து சென்னை பட்டணத்துக்கு வந்து 35 வருடங்கள் ஆகிறது. ஆண்டவர் அருமையாக என்னை தொட்டார். என்னை மாத்திரமல்ல, என் குடும்பத்தை முழுவதும் தொட்டார். தொட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அழைத்தார். அல்லேலூயா. இந்து குடும்பத்தில் பிறந்தாலும் ஸ்தோத்திர பக்தி வைராக்கியத்தோடு கூட வாழ்ந்தோம். ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒவ்வொரு நாளும் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் எங்கள் தகப்பனார் ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரர். நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் வந்து குடித்து விட்டு அடித்து ஜாமா எல்லாம் நோறிக்கி விட்டு கண்ணீரிலே வாழ்ந்து வந்தோம். அப்பொழுது நாங்கள் நினைவு தெரிந்த நாட்கள் வரையிலும் இந்த உபத்திரவத்தை நாங்கள் அனுபவித்து வந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நாங்கள் தேடி போகவில்லை, அவர் எங்களை தேடி வந்து மீட்டார். அல்லேலூயா. அதன் அன்புள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வமாக இருந்து அவர் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை தந்து நடத்துகிறார். அல்லேலூயா. அவங்கள் மத்தியிலே நிற்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஆண்டவர் முதலாவது அழைத்த தேவன், இந்த சபை போதகர் அவர்கள்தான் என்ற ஊழியத்துக்கு அழைத்து அவர்கள் சொன்னார். 2002 கிறிஸ்மஸ் ஆராதனை அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட்டில் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கிறிஸ்மஸ் ஆராதனை முடித்த பிறகு என்னை அழைத்தார். தம்பி இங்கே வாங்க, இந்த மாதிரி பைபிள் காலேஜுக்கு போங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா பைபிள் காலேஜில் நான் போக முடியாது, என் குடும்பத்தை பார்க்கணும், நான் சம்பாதிக்கணும் என்று சொல்லி பாருங்க. அழைப்பு வந்தது நான் தட்டி உதறி தள்ளிவிட்டேன். ஐயா அவர்கள், சபை போதர் அவர்கள் பைபிள் காலேஜிலேருந்து வந்திருக்குதுப்பா, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி போடுன்னு சொன்னார். அதை மதிக்கவில்லை. ஊழியக்காருடைய வார்த்தை எனக்கு அப்பொழுது கனமாக தெரியவில்லை. அப்பொழுது நான் உதறி தள்ளிவிட்டு, இல்லையா நான் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். பாருங்க, நான் என்ன வார்த்தை சொல்லிட்டு போனேன்னா, வேலை செய்யணும், சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் வேலை கிடைக்கும், சம்பாத்தியம், அதாவது சம்பளம் கிடைக்காது. அந்த ஓனர் பாருங்க, ஒரு வாரம் வேலை வாங்கிட்டு சனிக்கிழமை சம்பள நேரத்தில் ஆள் காணாமல் போயிடுவேன். இப்படியாக ஒவ்வொரு வாரமும் ஏமாற்றத்தோடு வந்து வந்தேன். வீட்டில் ஒரே திட்டுவார்கள், சும்மா தண்டத்துக்கு இருக்கிற ஒன்றுத்துக்கும் உபயோகமே இல்லைன்னு சொல்லிட்டு. நெருக்கப்படுகிற நேரங்களில் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது நினைத்தேன், ஐயோ ஊழியக்கார் சொன்னார்,
அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் வந்து விட்டேன் என்று சொல்லிட்டு அழுது ஒரு பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நான் மறுபடியும் போய் நான் ஊழியக்காரரை கேட்க மாட்டேன், நீங்கள் தான் அவர் மூலமாக மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினேன். 2003 ஜனவரி மாதம் நியர் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னார், பா தம்பிங்க வா பைபிள் காலேஜ்லேருந்து வந்திருக்குது ஃபார்ம் சொன்னார், ரெண்டாவது முறை சொன்னார். உடனே நான் வாங்கி ஐயா கொடுங்க உன்னை ஃபுல்லாக பண்ணி மதுரை பைபிள் காலேஜில் 2003 உள்ளே சேர்ந்து 2006 வெளியே வந்து சிவகாசி பகுதியில் 1 அங்கே ஊழியம் செய்து மறுபடியும் இந்த இடத்துக்கு முடியுது. 2007 உள்ளே இங்கே வந்தேன். அப்பொழுது சொன்னார் ஊழியர் ஐயா, அவர்கள் சொன்னார்கள் அப்பா போய் சண்டே கிளாஸ் எங்கேயாச்சும் ஆரம்பின்னு சொன்னார். ஒன்றுமே தெரியல எனக்கு, பைபிள் காலேஜ் முடிச்சு வந்திருக்கிறேன் ஐயா, எப்படியா நான் போய் ஆரம்பிக்குது? அப்போ ஊழியக்களுடைய வார்த்தையை கனமாக எண்ணி ஸ்தோத்திரம் படப்பை பகுதியில் ஊழியத்துக்கு போய் என்று சொன்னார். படப்பையில் யாருமே தெரியாது, படப்பையில் எந்த சொந்தக்காரங்களும் தெரியாது, படப்பு எங்கே இருக்குன்னே தெரியாது. இதே சபையில் அவர்கள் கடைசியில் கூப்பிட்டு சொன்னாங்க, அப்போ போ 2007 கடைசி வசதி படப்பைக்கு போகணும்னு சொன்னார். ஐயா எப்படியா நான் தனியாக போடுறது? அப்போ சொன்னார், இங்கே உள்ள வாலிபர்கள் சிலர் கூட வந்தார்கள், ஒரு 8 ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே சபை முடித்து விட்டு பாஸ்டர் ஐயா அவர்கள் கூட வாலிபர்கள் அனுப்பி என் கூட அனுப்பி போய் ஊழியம் செய்யுங்கள் சொல்லி ஒவ்வொரு வாரமும் மதியம் சர்வீஸ் முடிந்து வீட்டில் சாப்பிட்டு விட்டு 2 அளவு நாங்கள் படப்பைக்கு பஸ் ஏறி போய் பஸ் சபை ஒன்றுமே இல்லை அங்கே, எந்த வீடும் தெரிஞ்சதில்லை. ஆனாலும் வாலிபர்களாக இணைந்து 2 அந்த படப்பை பகுதியில் பிரேயர் வாக்கு போனோம். அல்லே எல்லுயா, ஒவ்வொரு பகுதியிலும் போய் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். ஆண்டவர் பாருங்க, அற்புதமான தேவன், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லே எல்லுயா, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். வெயிலில் போவோம், நடந்து போவோம், வாலிபர்லாம் இணைந்து போய் ஒவ்வொரு தெருவில் அலைந்து வீடை கண்டுபிடித்தோம். அப்பொழுது ஒரு சின்ன வீடு, எப்படி ஒரு 10x10 தான் அளவு இருக்கும் சின்ன வீடு, ஒரு சீட்டு போட்ட வீடு வாடகைக்கு கிடைத்தது, 1000 வாடகை. அதில் நடத்துங்கள் ஜப வீடு நடத்துன்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் ஜப வீடெல்லாம் நோட்டீஸ் போட்டு பாஸ்டர் ஐயா அவர்களை கூப்பிட்டு பிரதிஷ்டை பண்ண, சின்ன வீடு பழைய வீடு தான், ஆத்துமா யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2-3 பிள்ளைங்க ஒரு வயசான பாட்டி வந்திருந்தாங்க, நாங்கள் கூப்பிட்டதுனால வந்திருந்தார். ஆண்டவர் அற்புதமான தேவன், ஆனால் விடாமல் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்தோம். இன்றைக்கு ஆண்டவர் 30-35 ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார். அல்லே எல்லுயா, ஒரு சின்ன இடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடம், ஒரு வாடகையில் ஆரம்பித்தோம், பல நெருக்கங்கள் வந்தது, ஆத்துமாக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த முதல் வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் ஆத்துமாக்கள் யாருமே இல்லை. நைட்டு சர்வீஸில் நானும் என்னுடைய ஒய்ஃபு இன்னொரு தம்பி 3 தான் உட்கார்ந்து ஆராதித்தோம். ஆனாலும் அந்த இடத்துல கூட கர்த்தருடைய வார்த்தையை எப்படி 100 உட்கார்ந்துருப்பாங்களோ அதே போல் எழுந்து பிரசங்கம் பண்ணுவேன். அல்லே எல்லுயா, பாருங்கள் ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு வரல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரில் பக்கத்தில் தான் வீடு இருக்குது, அங்கேருந்து நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஊழியத்துக்கு போவோம். போகும்பொழுது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மழை, பயங்கரமான மழை ஞாயிற்றுக்கிழமை, ஆத்துமாக்கள் யாருமே இல்லை படப்பையில். ஆனால் எனக்குள்ளே என்னென்ன மனசாட்சி சொல்லுது, அங்கே தான் ஆத்துமாக்கள் இல்லையப்பா, நீ போய் என்னத்தை பண்ண போகிற, வீட்டிலே இரு, மழை பெய்யுது, வீட்டிலே இரு. ஆனாலும் நான் இருக்கலை, ஜெபம் பண்ணிவிட்டு மலையிலேயே நனைந்து கொண்டு, வண்டியெலாம் இப்போ கிடையாது, நனைந்து பஸ்ஸை ஏறி கொடை பிடிச்சி அந்த படப்பில் இறங்கி போகிற மழை, பயங்கரமான மழை, கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த நடு குளிரில் காலையில் சர்வீஸில் எனக்குள்ளே ஒரு ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வரணும், அதை யாருமே என்னை பார்க்கலையே, யாரும் விசுவாசம் யாருமே இல்லையே, நீ பாட்டு வீட்டில் இருக்கலாம், ஏன் கஷ்டப்பட்டு வரணும், தண்ணி முழங்கால் அளவு தண்ணியில் நடந்து போகிறேன். கர்த்தர் பார்க்கிறார். அல்லே இல்லையா, இன்றைக்கு அந்த வைராக்கியத்தான் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிறார். இன்றைக்கு ஒரு மேல் வீட்டில் நாங்கள் ஷெட்டு போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதமான, தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு சபைக்கு ஒரு சொந்தமான இடத்தை கொடுத்துருக்கிறார். அல்லே இல்லையா, பாஸ்டர் சொன்னார் ஆரம்பத்தில், நீ போப்பா அவனை ஆண்டவர் நடத்துவார், நீ போ உன்னை தேடி உனக்கு வீடு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆண்டருடைய வார்த்தையை எண்ணி, ஊழியக்கருடைய வார்த்தையை எண்ணி நான் கடந்து போனதுனால இன்றைக்கு ஆண்டவர் படப்பு பகுதியில் ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் இலவசமாய் கொடுத்துருக்கிறார். அல்லே இல்லையா, அற்புதமான தேவன், நம் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லே இல்லையா, இந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நமக்குள் ஆண்டவர் மேலே ஒரு வைராக்கியம் இருக்கணும். அல்லே இல்லையா, இப்படியாக நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. அல்லே இல்லையா, நன்றி தகப்பனே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், மாமிசமான யாவர் மேலும்
என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா, நன்றி நன்றி. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், நம்முடைய தேவன் துதிகளை விருப்பப்படுகிற தேவன். அல்லேலூயா, நன்றி 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 தகப்பனே. நன்றி உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த சபையில் வந்து நம்முடைய ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கொடுத்த கிருபை, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவரே அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. ஆண்டவரே நீர் பிதாவாகிய தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆண்டவர் நினைவோடு வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர். நீர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் வெற்றியின் பயணம் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணத்தில் இருக்கிறது. குறிப்பிட்ட வயசு வரைந்து அந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்படியாக நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் 66 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 66 சங்கீதம் 12 வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவம் பாடு கஷ்டங்கள் பிரச்சனைகள் அது நிரந்தரமானதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அது நிரந்தரம் நினைக்க கூடாது, அதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது. அல்லேலூயா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திரா புஸ்தகம் 3:16 வசனம் 17 வசனத்தை வாசிப்போம். யாத்திராக 3:16-17. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து, பிரைஸ் தி லார்ட், உங்களை நிச்சயமாகவே சந்தித்து, எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார். நிச்சயமாகவே சந்திக்கிற மாத்திரம் அல்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, 430 வருஷம் அங்கே அடிமையாக இருக்கிறார். இங்கே ரெண்டு விதமான காரியத்தை பார்க்கிறோம். யாத்திராகம் புஸ்தகம் 2:23 வசனத்திலிருந்து 25 வசனம் வரை எடுத்து வாசிப்போம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, பாருங்க, அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க, அடிமைத்தனத்துல அவர்கள் முறையிட்டு கொண்டே இருக்கிற. எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி முறையிடுகிறது உண்டு. ஆண்டவரே எங்களால் முடியலப்பா, இவ்வளவு உபத்திரம் கஷ்டம், முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். வாசிங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. தேவ சந்நிதியில வந்து எட்டுகிறது. ஆனால் தொடர்ந்து நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உபத்திரவம் நீங்கிற வரையும், பிரச்சனைகள் பாடுகள் நீங்கிற வரைக்கும் நாம் நோக்கி அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்த தேவ சந்நிதியில் போய் எட்டுகிறது. வாசிங்க. 24
தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார். 25 தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா. பாடுகள் மத்தியில கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்கிறவர். அல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலே கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். நம்ம கூப்பிடணும், அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கூப்பிடாம அமைதி இருக்கக்கூடாது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு எப்போதுமே விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. தேவன் யார் என்பதை நாம் இதில் விளங்கும் போது அதே 3:7 அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்க பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தை பார்க்கிற தேவன். தொடர்ந்து வாசிப்போம். ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களிடுகிற கூக்குரலை கேட்டேன். கேட்கிற தேவனாய் இருக்கிறார். பார்க்கிற தேவன் மாத்திரமல்ல, என்ன பண்றாரு, அவர் கேட்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிற தேவன். பாருங்க, ஆண்டவரை குறித்து அங்க நம்ம புரிந்து கொள்ளலாம். அவர் பார்க்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் அறிந்திருக்கிற தேவன். உங்களை குறித்தும் என்ன குறித்தும் நன்றா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறான். இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய நினைவு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. எந்த நிலைமையில இருக்குன்ற ஆண்டவருக்கு தெரியும். உங்க குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்கன்ற ஆண்டவருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிற தேவன். அவர்கள் வாசிங்க 8 அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவோ. அவர் விடுதலையாக்குற தேவன். அல்லேலூயா. விடுதலையாக்குற தேவன். சத்தியத்தையும் அறிவில் சத்தியவங்களை விடுதலையாக்கு. விடுதலை கொடுக்கிற, பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. அவர் விடுதலையின் தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. அவர் நம்மை நடத்துகிற தேவன். பாருங்க, எவ்வளவு அருமையான ஆண்டவன் நம்மை ஆராதிக்கிறார். அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர். அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அப்ப வாழ்க்கை என்கிற பயணத்துல இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே அப்படி நீங்க ஆப்போசிட் வந்தீங்கடா, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை 16 வாசிப்போம். கர்த்தருக்கு தோதரா, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றோ. எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன். அல்லேலூயா. எகிப்தில உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, உபத்திரவம் பாடு பிரச்சனை எல்லாம் நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் நிச்சயமாகவே சந்தித்து நம்மை விடுதலையாக்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள். எதை கண்டார்கள் என்றால் உபத்திரவத்தை பார்த்தவர்கள். உபத்திரவம் அதுக்கடுத்து பார்க்கிற ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் சத்தத்தை எழு கூக்குரல் இட்டார்கள், அடித்தார்கள். வசனம் சொல்லுகிறது அடித்தார்கள் என்று. சாதாரணமானவர் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் கூக்குரல் இட்டார்கள், அவர்களை ஒடுக்கினார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், பெருமூச்சோடு கூட வாழ்ந்தார்கள். அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சை கேட்டு நம்மை நடத்துகிறதே. பாருங்க, இப்படிப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் சந்தித்து அற்புதமாய் அந்த எகிப்து தேசத்திலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு வருகிறார்கள். பொன்னோடும் வெள்ளியோடும் பொருளோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட வருங்க. எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. விடுதலை கிடைச்சிருச்சு, சந்தோஷம். ஆண்டவர் சந்தித்து மோசை அனுப்பி நடத்தி கொண்டு வெளியே வருகிறார். மிகுந்த ஆர்ப்பாட்டம், சந்தோஷம், சமாதானம், ஒரே பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஏனென்றால்
இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. இப்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் உடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. நம்ம அறிந்த காரியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு வரும் பொழுது அவர்களுக்கு சிவந்த சமுத்திரம் ஒரு தடையாக இருந்தது, ஒரு தடையாக இருந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கை என்ற பயணத்தில் எல்லாமே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, என்னை ரட்சித்துட்டாரு, நான் சந்தோஷமாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன், இனி எனக்கு உபத்திரவம் கிடையாது, பாடு கிடையாது, எல்லாத்தையும் நீக்கிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை என்ற பயணத்தில் என்ன உண்டு, மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, போராட்டம் உண்டு, எல்லாம் உண்டு. அதையெல்லாம் கடந்து வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம இதை ஜெயமாய் மாற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் நாம மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம். அதனால் உபத்திரவத்தை சந்தித்த மக்கள், கூக்கரளிட்ட மக்கள், அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள், பெருமூச்சோடு வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு ஆண்டவர் சந்தித்து அவர் வெளியே கொண்டு வருகிறார். வரும்பொழுது அவர்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த வனாந்தரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தடையை நினைத்து, பாடுகளை நினைத்து நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. பாடுகள் மத்தியில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லதுன்னு சொல்கிறார். உபத்திரவு வந்தது எனக்கு நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணத்தை என்ன பண்ணேன், என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, கற்றுக்கொண்டேன். தடையை உடைப்பதற்கு மூன்று காரியம் நம்ம செய்ய வேண்டும். யாத்திராம் புஸ்தகம் 14 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். 8 வாசிப்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோலுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். உபத்திரம் வந்துடுச்சு, மறுபடியும் கிட்டினார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 3 அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வார். நல்ல விடுதலையாக்கி ஆண்டர் கொண்டு வந்தார், திடீர்னு பார்த்தா மறுபடியும் உபத்திரம். உபத்திரம் என்ன நினைச்சிருப்பாங்க பாருங்க, ஐயா இப்போதான் நல்லா வந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. சில வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஐயா நல்லா போய்கிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் எனக்கு வந்துடுச்சு, தாங்க முடியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்குது பாளையத்தில் அதாவது அவர்களை கிட்டினார்கள். 10 பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, பாருங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள், ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். இப்பதான் நல்ல ஆசீர்வாதமா இருந்துச்சு ஐயா, இப்பதான் என் குடும்பம் முன்னேறி வந்து கொண்டிருந்தது, திடீரென்று இப்படி நடந்து விடுச்சே, ஒன்றும் முடியல ஐயா. எத்தனை பேர் புலம்புகிறதை பாருங்க. ஆனால் ஒன்றே ஒன்று செய்யணும், அந்த தடையை உடைப்பதற்கு பாருங்க, பயப்படுறார்கள், பயந்தார்கள், வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பயம், பயம், பயம். இன்னைக்கு என எதை குறிச்சாலும் சிலருக்கு பயம், பயம். அந்த பயந்த நேரத்தில் இங்கே நாம் செய்தார்கள், என்ன செய்தார்கள், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள், பின்னாடி அங்கே பார்வோனுடைய சேனை வருகிறது. அது சாதாரண சேனை இல்லை, பாருங்க 6 வாசிங்க. அவன் தன் ரதத்தை பூட்டி, தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும், பிரதானமான ரதம், பெஸ்டான வண்டி,
அத செட் பண்ணி பிரதான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டி கொண்டு போனான் கிட்டினா வந்து பா ஏறெடுத்து பார்க்கிறார்கள் ஐயோ என்ன என்று தெரியலையே சொல் கர்த்தருக்கு பிரியமானவர்களே வாழ்க்கை என்கிற அந்த பிரயாணத்தில் அந்த பயணத்தில் இருக்கிறேன்னா எதை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது கலங்கக்கூடாது அல்ல எல்லுயா எதை குறித்து நம்ம பார்க்க கூட ஒன்னே ஒன்று பார்க்கணும் அவரை நோக்கி பார்க்கணும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள் அல்லே எல்லுயா கர்த்தருக்கு மகிமை உண்டு அப்பொழுது அந்த பயந்த நேரத்தில் நடுங்கின நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் போராட்டத்தின் நேரத்தில் புலம்பிக் கொண்டிருக்கல சிலர் பாருங்க புலம்புவாங்க போயிட்டு பக்கத்தில் போய் அக்கம் பக்கத்தில் போய் சொல்லுவாங்க சிஸ்டர் பிரதர் இப்படிலாம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அபிஷேகம் பெற்றிருப்பாங்க ஆனால் புலம்புற இடம் எங்கே புலம்புவாங்க பக்கத்து வீட்டில் போய் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஐயா இப்படி நடந்துச்சு பிரதர் இப்படி என்ன பண்ணுறதுனே தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரில அவன் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவான் ஏற்றி விட்டுருவான் ஐயோ அப்படிதான் சிஸ்டர் இருந்துச்சு உடனே பாருங்க உடனே பாருங்க நம்ம புலம்ப வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்குது தேவ சமூகம் அல்லேலூயா அன்னால் போன அழுதுகின்றே அன்னால் அன்னாளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் கஷ்டம் ஒவ்வொரு நாள் நிந்தையான வார்த்தைகள் ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது எங்க எனக்கு எங்கே போனாலும் விடுதலை கிடைக்காது தேவ சமூகத்தில் போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் அல்லேலூயா அன்னால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மௌனமாக ஜெபிக்கிறாங்க அந்த வேத வேதனையெல்லாம் சொல்கிறாங்க அப்போ ஏலி கேட்குற என்னம்மா என்ன எப்படி இருக்கிற அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது என் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் என் தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டேன் அல்லே எல்லுயா ஜபம் அழுகையை கழிப்பாய் மாற்று அல்லே எல்லுயா அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் இன்னைக்கு கூப்பிடாதனால தான் இன்றைக்கி புலம்பிக்கிட்டே சிலர் இருக்கிறாங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் அல்லே எல்லுயா பாருங்கள் படப்ப பகுதியில் அந்த குடிசையில் தான் ஆரம்பித்தோம் நாங்கள் சின்ன குடிசை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜனங்கள் சொன்னாங்க நீ ரொம்ப சத்தம் போடுறீங்க நீ ஆறாவது நடத்தக்கூடாது நெருக்கம் வீடுகள் தேடி வந்து ஒரு 10 பேர் வந்துட்டாங்க 10 பேர் வந்து கத்துறாங்க நீ அவ்வளோதான் அங்கே போய்ட்டுவேன் இங்கே போய்ட்டுவேன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நானும் என் மனைவி ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரோட்டில் நிற்கிறோம் உனக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்தது ஒன்றுமே புரியலை இப்போ நாங்கள் ஒன்றும் பேசலை தேவ சமூகத்தில் போனோம் அவங்க பெயர்களை வச்சு எழுதி வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துக்குங்கப்பா பாருங்கள் பெயரை எழுதி ஜெபம் பண்ணுறதுல ஒரு வல்லமை இருக்குது அல்லே எல்லுயா ஏனோ தானென்று ஜெபிக்கிறதை காட்டில் ஜபக்குறிப்பை வைத்து ஜெபிக்கிறதுல வல்லமை உண்டு அவங்க பெயர்களை வைத்து நானும் என்னுடைய மனைவியும் உபவாச ஜபத்தில் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் அற்புதமான தேவன் அவர்களை சந்தித்து சபை பிரதிஷ்டை அன்னைக்கு அவர்கள் பிரியாணி போட்டார்கள் எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க அல்லே எல்லுயா எதையும் மாற்ற அவரால் முடியும் எப்பண்ட அவரை கூப்பிடணும் ஜபத்தில் கலந்து கொள்ளணும் அல்லே எல்லுயா பயத்தில் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட என்ன நடக்கும்னா 107 சங்கீதத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது 107 சங்கீதத்துக்கு நேரம் உங்கள் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க கர்த்தருக்கு கூப்பிடுறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதம் வாசிங்க 4 வசனத்தை அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வழியாய் கைவிடப்பட்ட நிலைமையில அழிந்து திரியறாங்க பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் 6 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் தங்கள் ஆபத்திலே யாரை நோக்கி கூப்பிட்டாங்க வேற வழி கிடையாது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார் ஆண்டவர் செய்வார் அல்லே எல்லுயா கூப்பிடுறவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அல்லே எல்லுயா கூப்பிடுறவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போன 2 முன்ன ஐயாவை பார்க்க வந்தேன் பார்த்தீங்கன்னா ஐயா பாஸ்டர் அவர்கள் ஐசக் மற்றும் அவங்க சிஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ என் வந்து வந்துட்டேனே ஜெபம் பண்ண வந்துட்டேனே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு உடனே வாப்பான் உள்ளே கூப்பிட்டேன் அப்போ எனக்கு சப்போஸ் ஜெபம் முடிகிற நேரம் அப்போ பாஸ்டர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா இப்படி ஜெபம் பண்ணுறது பிரதர் ரொம்ப ஆசீர்வாதம் அல்லே எல்லுயா குடும்பமாக உட்காந்து தனிமையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னார் அல்லே எல்லுயா அது ரொம்ப என்ன டச் பண்ணு பாருங்கள் தனிமையை உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுல ஆசீர்வாதம் அல்லே எல்லுயா நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளுவோம்
தேவனுடைய பாதத்தில் உட்காரும் பொழுது நல்ல பங்கை தெரிந்து கொள்வார். கர்த்தருக்கு மகிமை. தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவிக்கிறது மாத்திரம் அல்ல. ஏழாம் வசனம், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செவ்வையான வழியில நடத்தினார். அல்லேலூயா. எப்ப நடத்தினாரு? எப்ப நடத்தினாரு? கூப்பிட்டாதான் நடத்துவார். தான் அது பேதுரு கடல் மேல் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கடல்ல நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பலமாய் காற்றடிக்கிறதை கண்டு அவன் அமிழ்ந்து போகிறான். பாருங்க, யோசித்து பாருங்க. பேதுரு அங்க கடல்ல அமிழ்ந்து போய் கொண்டே இருக்கும்போது என்ன சொல்றாரு? அமிழ்ந்து போய்கிட்ட இருக்கிற என்ன சொல்றாரு? இயேசுவே என்ன என்ன பண்ணுங்க, ரட்சியே இயேசுவே என்று கூப்பிடுகிறார். கர்த்தர் கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. கூப்பிடுறவங்களுக்கு தான் விடுதலை கிடைக்கும். வாழ்க்கை என்ற பயணத்தில் இருக்கிற நாம் வழியை உண்டாக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாய் பிரயாணத்தில் போக வேண்டும் என்றால், முதலாவது நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். எத்தனை பேர் ஜபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. காலையில் எழுந்து எத்தனை பேர் ஜபம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஜப நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். சொல்லக்கூடிய மணி நேரத்தில் இருக்கிறதா, இல்லாட்டி எவ்வளவு நேரம், எவ்வளவு அவர் எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட, என்னோடு கூட, உங்களோடு கூட பேசுகிறார். ஜபத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் தனிமையில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள், வேதனைகளை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு என்னைக்கு தான் இன்றைக்கு விடுதலை கிடைக்கண்டு அப்படி நினைத்து கொண்டிருக்கிறவள் இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே சங்கீதம் 107 சங்கீதம் 13 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கூப்பிடுறதா விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது வாழ்க்கை என்கிற வெற்றி பயணத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால், முதலாவது நாம் தேவன் நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஐயா நான் கூப்பிடுறேயா, ஜபந்தான் பண்றேன், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டுது. சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணணும். அல்லே இல்லையா. கருத்தா ஜபம் பண்ணணும். ஒரு மீன் பிடிக்கிற மீனவ கடலுக்கு மீன் பிடிக்கும்படி வீட்டை விட்டு அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கவலை, கண்ணி, போராட்டம், பிரச்சனை. வலையை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு மீன் பிடிக்க போறார். மீன் பிடித்து வியாபாரம் பண்ணி எப்படியாவது கஷ்டத்திலிருந்து மீண்டலாம் சொல்லிட்டு அவர் மீன் பிடித்து வலையை போடுறாரு. ஒரு மீனும் கிடைக்கல. அவர் நினைக்கிறார், ஏண்டா இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது நினைத்து கொண்டு அவர் சோகமாக உட்கார்ந்துருக்கும் போது, ஒரு பெரிய மீன் அவரை ஒரு சின்ன, அதாவது ஒரு பள்ளத்திலிருந்து கடல் ஓரமாக ஒரு தீவில் எட்டி பார்க்குதான். என்ன மீன் அவரே, என்ன கவலைப்படுறீங்க? அப்போ அவர் சொன்னாரா, என்ன மீன், என் வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் தான், ஒன்றுமே வாய்க்கலை, கஷ்டம்தான் கஷ்டம்தான். அப்போ அந்த மீன் சொல்லிச்சான், மீனவரே மீனவரே, தயவு செய்து இந்த குட்டையில் இருக்கிற நான் என்னால் வாழ முடியாது, கொஞ்ச நாள் தான் வாழ முடியும், பிறகு நான் செத்து போயிடுவேன். அதனால் தயவு செய்து என்னை தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் என்ன பண்ணிருங்க, அந்த கடலில் கொண்டு போய் என்னை விட்டுருங்க. அப்படி விட்டுட்டீங்கடா, நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் நான் கொடுப்பேன்னு சொல்லிச்சேன். நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் கொடுப்பேன்னு சொல்லிச்சேன். உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ மீன் ஒரு கண்டிஷன் போட்டுச்சு, நீ கேட்குறது ஒன்று தான் கேட்கணும், ஒரே ஒரு காரியத்தை தான் நீ கேட்கணும், வேறு எதையும் கேட்கக்கூடாது, ஒன்னே ஒன்று தான் நீ கேட்கணும். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அடுத்த வாரம், அடுத்த நாள் வர்றேன்னு சொல்லிட்டு இந்த மீனை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணுற, கொண்டு போய் கடலில் விட்டுட்டார். விட்டுட்டு சொன்ன மீனை, நீ அதே நாள் நாளைக்கு என்ன பண்ணு, இதே நேரத்துக்கு வா, நான் வந்து நீ கேட்குறத நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே போகிறார் வீட்டுக்கு, வந்து மகிழ்ச்சியோடு வர்றார். மனைவி கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ சந்தோஷமாக வர்றீங்களே? அப்போ அவர் சொன்னார், அந்த மீன் அவர் சொன்னார், மனைவியை பார்த்து, இன்றைக்கி நான் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்தேன், ஒரு மீன் என்ன சொல்லிச்சு, இப்படி நான் எதை கேட்கணும் எனக்கே ஒன்றும் தெரியல. அப்போ அந்த அம்மா வீட்டுக்காரம்மா சொன்னாங்களாம், நமக்கு தான் குழந்தை இல்லாமல் இருக்குதே, ஒரு குழந்தை என்ன பண்ணு, குழந்தைய கேளு அப்படின்னு சொன்னானே, சரி சரின்னு சொல்லிட்டு இவர் நேராக அப்பாட்ட போனார். அப்பாட்ட போய் சொன்னாராம், அப்பா அப்பா இந்த மாதிரி அதிசயம் நடந்துச்சு, அது என்ன கேட்கணும்னு தெரியல, என் மனைவி சொன்னாங்க குழந்தைய கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த மீனவருடைய அப்பா சொன்னாரா, அதெல்லாம் விட்டுருப்பேன், எனக்கு தான் ரெண்டு கண்ணு தெரியலையே, ஏன் மீன்கிட்ட கேளு, எனக்கு ரெண்டு கண்ணு கொடுக்கட்டும் பார்க்கட்டும், உங்களெல்லாம் நான் பார்த்துட்டு செத்து போயிடுறேன், நான் தான் பார்வை இல்லாமல் இருக்கிறேன்னே சொல்லிட்டு அப்பா கேட்டேன்.
அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு மீனவர் சரி பார்வையை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது அவங்க அம்மாட்ட போனான். அம்மா அம்மா இப்படி நடந்தது அதிசயம் நடந்தது என்ன பண்றது தெரியல எதை கேட்கன்னு தெரியல. அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா நீ ஒன்றும் கேட்காத குழந்தையும் கேட்காத பார்வையும் கேட்காத நமக்கு ஒரு மாடி வீடு கேளு நம்ம தான் குடிசையில் இருக்கிற மாடி வீடு கேளு சாக நல்ல சந்தோஷம் வாழ். அப்போ மூணு காரியத்தையும் வாங்கிட்டு உனக்கு குழப்பம் எதடா கேட்கறது போய் என்னடா பண்ணுறது சொல்லிட்டு இவன் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வரல. மனைவி சொல்கிறத கேட்கறதா அப்பா சொல்கிறத கேட்குறதா இல்லாட்டி அம்மா சொல்கிறத கேட்குறதா ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு உன் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நேரம் அடுத்த நாள் அதே டைமுக்கு மீன் பிடிக்க போயிட்டான். கரெக்டாக அந்த மீன் வந்து நின்றுது. என்னப்பா கேட்குறியா கேட்க என்ன யோசித்து வந்தியா கேட்டத பாருங்க இவன் கேட்டானா மீனை மீனே என் குழந்தை விளையாடுறத எங்கள் அப்பா மாடியிலேருந்து பார்க்கணும் என் குழந்தை விளையாடுறத எங்கள் அப்பா மாடியிலேருந்து பார்க்கணும் மாடி வீட்டிலேருந்து பார்க்கணும் ஒரே காரியம்தான் ஞானம். அல்லேலூயா அல்லேலூயா புரியுதா அவங்களுக்கு மூணு காரியம் நிறைவேறிடுச்சு. குழந்தை விளையாடுறது அப்பா மாடியிலிருந்து மாடி வீடு தேவைப்படும் மாடியிலேருந்து மாடி வீடு தேவைப்படும். அப்போ பாருங்கள் மூன்று காரியத்தையும் ஞானமாக செயல்பட்டு அருமையாக பெற்றுக்கொண்டான். வீட்டுக்கு போகிறான் அப்படி நிறைவேறுக்குது குழந்தை விளையாடுது மாடி வீடு இருக்குது அப்பா மேலேருந்து பார்க்குறார் அப்பாவுக்கு பார்வை கிடச்சிருச்சு அம்மா சொன்ன விண்ணப்பமும் நிறைவேறிச்சு மனைவி சொன்னதும் நடந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நாம ஞானத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. கேட்குறதை கொடுக்கிற தேவன் கேட்குறதை கொடுக்க. அப்போ முதலாவது வாழ்க்கை என்ற பயணத்தில் நான் போய்கொண்டிருக்கிற நம்ம தடைகளை உடைப்பதற்கு முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபம் என்பது கற்றுக்கொண்டே இருக்கணும். அதான் சீசர்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஞானமாக கேட்குறாங்க ஆண்டவரே நான் அற்புதம் செய்யணும் அதிசயம் செய்யணும் உயிரோடு எழுப்புன்னு கேட்கல அவங்க ஒன்று ஒன்று கேட்டாங்க என்ன கேட்டாங்க எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அல்லேலூயா. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அப்போ ஜபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வாழ்க்கை என்ற பயணத்தில் தடையை உடைப்பதற்கு முதலாவது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோதரம். கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு எப்பொழுது ஒரு விடுதலை உண்டு. ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மூன்று காரியத்தை அவர் செய்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ரெண்டாவது ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்த பொழுது வேர்வையெல்லாம் ரத்தமாய் மாறின பொழுது வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அப்பொழுது அங்கு ஒரு தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எப்போதுமே என்னென்றா உயர்வு கிடைக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக ஜபத்தில் நீங்கள் அதிகமாக தரித்திருக்க பாருங்கள் ஜபத்தை பாருங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ன இருக்குது ஒரு உயர்வு கிடைக்குது. அல்லேலூயா. பாருங்கள் நான் ஊழியத்தில் அதாவது வீட்டில் இருக்கும்போது அடிக்கடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணால் எத்தனை 10 மணிக்கு ஃபோன் பண்ணி ஐயா தூங்குறாருன்னு கேட்பாங்க. ஐயா தூங்குறாரா எனக்கு ரொம்ப வேதனை என்ன இப்படி கேட்குறாங்களே என்ன பண்ணுறது. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஒய்ஃப்கிட்ட கேட்பாங்க ஐயா தூங்குறாரான்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்ன நான் தூங்கினா நீங்கள் தூங்கிடுவீங்க நான் தூங்கினா நீங்கள் தூங்கி விழித்திருந்து ஜெபிக்கிற மெய்ப்பர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஊழியக்காரன்டா நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவங்க தூங்குறாங்க ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் இருக்கிற எல்லா பாடுகளும் எல்லாருடைய விசுவாசிகளுடைய பிரச்சனை எங்கே வருது ஊழியக்காட்ட வருகிறது. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். முதலாவது ஜெபிக்கிறவர்கள் தேவரை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன முகம் என்ன பண்ணும் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் 2 மணி நேரம் ஜெபித்துட்டு போயிட்டு உங்கள் கண்ணாடியில் முன்ன முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரசன்னமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஜெபிக்காதவங்க பாருங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் இருப்பாங்க ஜபமே பண்ண அவன்கிட்ட நோக்கி நோக்கி கூப்பிட தெரியாது. கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஜெபிக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அங்கே பார்க்குற எஸ்தர் 3 நாள் அங்கே அல்லும் பகல் உபவாசம் இருந்து அரமனைக்குள்ளே ஜெபிக்கிறார். மொர்தெகாய் வெளியே அரமனைக்கு வெளியே ஜெபிக்கிறார். எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க யூத குலம் அழிக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள்.
ஆனா ஜெபித்தது ஒன்று அதையும் நடத்தினார் இவர்களையும் உயர்த்தினார் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக அப்ப முதலாவது தடையை உடைப்பதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்க ஜெபம் அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் இரண்டாவது காரியம் அதே யாத்திரா புஸ்தகம் 14 அதிகாரத்துக்கு நேராய் திருப்பித்துக் கொள்ளுங்கள் 14 வசனத்தை வாசிப்போம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இரண்டாவது நாம் போகிற இந்த வெற்றியின் பயணத்துல நம்ம ஜெபிக்கணும் இரண்டாவது நம்ம சும்மா இருக்கணும் அல்லேலூயா ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபித்துட்டு நம்ம என்ன இருக்கணும் அமைதியா இருக்கணும் அதை குறித்து புலம்பவே கூடாது இங்க பாருங்க ஜெபம் பண்றாங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க 11 வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரதை குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது இப்பதான் ஜெபம் பண்ணாங்க அதுக்கு தபான் என்ன பண்ணா அடுத்தது முறுமுறுக்கிறார் இதெல்லாம் நடக்குமா அதான் நடக்குமா ஜெபித்து விட்டு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அமைதியா இருக்கும் நல்ல அல்லேலூயா அமை கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருப்பீர்கள் அல்லேலூயா ஜெபித்து விட்டுட்டு புலம்ப கூடவே புலம்ப கூட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்துட்டோம் இதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் அல்லேலூயா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பதில் கிடைக்கிற வரையும் கூப்பிட வேண்டும் ரெண்டாவது நம்ம சும்மா இருந்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் என்ன பண்ணாது அனுபவிக்க வேண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் 2 புஸ்தகம் 20:17 வசனத்தை எடுத்து வாசிங்க 2 Kings 20:17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பாருங்க நீங்க ஜெபித்துட்டீங்க இனி நீங்க செயல்படாதீங்க அவர் செய்யறத பாருங்க அல்லேலூயா அல்லேலூயா இப்ப ஒரு குறிப்பு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நபருக்காக நம்ம ஜெபம் பண்றோம் அந்த நபர் எதிர்த்து வந்துகிட்டே இருக்கிறார் நம்மோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்ப நம்ம ஜெபம் பண்றோம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இந்த நபரை சந்திங்க ஆண்டவரே இப்படி உபத்திரமா இருக்குது நீங்க என்ன பண்ணுங்க இதை சந்திங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டோம் அப்ப ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு யாரு சந்திக்கணும் கர்த்தர் தான் சந்திப்பார் அல்லேலூயா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் போய் நான் அவனை என்ன பண்றேன்பா அவன் வீட்டை என்ன பண்றேன்பா அடிச்சு நொறுக்கிறேன்பான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார் அவர் சும்மா இருந்துவார் நம்ம விட்டு பாப்ப நீ போ எவ்வளவு தூரம் போகிறது ரெண்டாவது நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல தேவ சமூகத்தில் பொறுமையோடு வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க செயல்பட்டதுனால இன்னைக்கு மாட்டி முழிக்கிற எத்தனையோ குடும்பம் இருக்குது தேவன் நடத்துகிறது அற்புதமா இருக்கும் அல்லேலூயா ஆச்சரியமா இருக்கும் அது புரிந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார் நடத்துகிற பாதையில் நம்ம எப்படி போனோம் அமைதியா போனோம் எரிகோ மதியில அவர்கள் சுற்றி வந்தார்கள் அமைதியா சுத்த சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது நான் சொல்லும் போது நீங்க ஆர்ப்பரியுங்க அல்லேலூயா நான் சொல்லும் போது ஆர்ப்பரித்தார்கள் அலங்கம் அடி இடிந்து விழுந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37 40 வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் 37:40 வசனம் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார் அவர்களை விடுவிப்பார் அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் ஆமென் ஹல்லேலூயா தப்புவித்து அவர் ரட்சிப்பார் அவர்தான் வேலை செய்கிறவர் அவர்தான் கிரியை செய்கிறவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடாது நம்முடைய அதிகாரத்தை மற்ற மத்தியில் காட்டக்கூடாது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அல்லேலூயா சும்மா இருக்கணும் அமைதியா இருக்கணும் தேவ சமூகத்துல கர்த்தருக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்க மதுரையில தெரிஞ்ச குடும்பம் ஒன்று இருக்குது ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரை பத்தி அறிஞ்சிருக்கிறாங்க
குடும்ப பக்கத்து வீட்டு பிரச்சனை பக்கத்து வாய் சண்டை பாருங்க பெரிய கை சண்டையா மாறிடுச்சு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க ஆண்டவர் பத்தி நல்லா தெரியும் பக்கத்து வீட்டு காரத்துல ஒரு சின்ன சண்டை தான் பாரு இவர் கொண்டு போய் தடான் கத்தி எடுத்துட்டு போய் என்ன பண்றார் காதை காதை வெட்டிட்ட அந்த பொம்பளை பொம்பளை காது லேசா என்ன பண்ணிச்சு அப்படியே லேசா தான் விட்டுருச்சு உடனே அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அது இன்னி கேஸ் நடந்துகிட்டே இருக்கு அவசரப்பட்டு செய்கிற காரியம் மிகுந்த ஆபத்துல கொண்டு போய் விடுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறது மாத்திரமல்ல ஜெபித்து விட்டு அந்த ஜெபத்திற்கு நான் பொறுமையாய் அமைதியோடு கூட காத்திருக்க வேண்டும் இங்கே பார்க்குற இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் யாத்திரா புஸ்தகம் 14 அதிகாரத்தில் இந்த சைடு போனால் சிவந்த சமுத்திரம் இந்த பக்கம் போனால் செங்கடல் அதாவது எகிப்திலிருந்து சேனைகள் வருகிறது நடுவில் அவங்க இருக்கிறாங்க பயப்படு என்ன நடக்குமோன்னு தெரியல ஆனால் உங்களுக்கு எங்கே வழி திறக்குன்னு தெரியாது ஆனால் கர்த்தர் வழியை திறப்பார் அல்லே இல்லையா வழியை திறப்பார் அவர் எப்படியும் திறப்பார் எப்படியும் நடத்தி கொண்டு அவரால் போக முடியும் அல்லே இல்லு என்ன 10 வாதைகள் இவங்க பார்த்தவங்க தேவன் செய்த அற்புதத்தை பார்த்தவங்க இவங்களுக்கு நம்பிக்கை என்னண்டா ஏ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற நமக்கு நிச்சயம் என்ன இருக்கு வழி திறக்கும் முதலாவது ஆண்டவர் நோக்கி நாம் கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது கூப்பிட்ட உடனே நம்ம இருக்கிற அமைதியாக தேவசமத்தில் உட்கார்ந்து கர்த்தர் செய்கிற செயல்களை நம்ம என்ன பண்ணணும் பார்க்க வேண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் மூன்றாவது காரியம் 16 வசனத்தை வாசிப்போம் நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் அல்லேலூயா 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 கர்த்தன் நல்லவர் மூன்றாவது நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அல்லேலூயா வழி திறப்பதற்கு வாழ்க்கை என்ற பிரயாணத்தில் போகிற நாம் கர்த்தர் கொடுத்த அதிகாரம் உண்டு விசேஷம் ஊழியக்காரருக்கு விசேஷம் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அல்லே இல்லையா இங்கே பார்க்குறங்க இங்கே ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க அங்கே கையை அதாவது 16 வசனம் சொல்கிறது நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கறது ஊழியக்காரருக்கு கொடுக்குறார் அல்லே இல்லையா ஊழியக்காரருக்கு அதிகாரத்தை கொடுக்குறார் ஊழியக்காரர் தான் நம்ம ரட்சி அதாவது ரட்சிப்புக்கு வழி நடத்தினவர்கள் அல்லே இல்லையா இப்போ ஊழியக்காருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நமக்கு வழி திறக்கும் அல்லே இல்லையா வழி திறக்கும் ஊழியக்காரர் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஊழியக்காரர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பிதாவினால் கனம் பெற்றவர்கள் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம் கீழ்ப்படிந்து நடக்க பாருங்க நான் செய்கிற படப்ப பகுதியில் ஊழியம் செய்கிற இடத்துல ஊழியம் செய்கிற அங்கே ஒரு விசுவாசி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க என்னை ஒன்றும் கேட்காம என்ன ஐயா உங்களை பார்க்க வரலாமான்னு கேட்டாங்க சரி வாங்க எதுக்காக வர்றீங்க இன்விடேஷன் கொடுக்கணும் ஐயா குழந்தைக்கு பிறந்த நாள் பாருங்க கொண்டு வரையான் சரி வாங்க சொல்லிட்டு சபைக்கு வர சொல்லிட்டேன் சபைக்கு வந்து உட்காந்துட்டு அவங்க பயபக்தியோடு கூட அந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க இன்விடேஷனை திறந்து பார்த்தா என்னுடைய பேர் இருக்குது பேரை போட்டிருக்கிறாங்க சபையை போட்டிருக்கிறாங்க என்ன பிரதர் சிஸ்டர் என்ன கேட்கவே இல்லையே இப்படி போட்டிருக்கீங்களே எப்படின் ஐயா நீங்கள் அதெல்லாம் வந்துடுவீங்க பாருங்கள் முதல்லையே ஊழியக்கார்ட்ட போய் அதற்கான ஆலோசனையை பெறாமல் அவங்களாம் பேர் அடித்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க என்ன பண்ணு பிறந்த நாள் பிறந்த தேதி என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை அவர் ரெண்டும் நிற்கிறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் குழந்தை வச்சு நிற்கிறாங்க ஐயா நீங்கள் வந்துடுங்க நீங்கள் தான் நடத்தணும் ஒன்றும் தெரியாது பாருங்க ஊழிய இப்போ நான் சொன்னேன் ஊழியக்கார் அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணு ஊழியக்காரருக்கு தெரியாமல் எதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நீ எங்கே சொன்ன என்னுடைய சபையில் நான் நடத்துகிற படப்ப சபையில் சொல்லியிருக்கிறேன் விசுவாசிங்க எனக்கு தெரியாமல் வேறு எங்கே என்ன பண்ணக்கூடாது நீங்கள் ஊழியக்காருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பாருங்க இங்கே சமுத்திரத்தை வழியை உண்டாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த 16 வசனத்தை மறுபடியும் வாசிங்க
நீ உன் கோலை ஓங்கி ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் நடந்து போவார்கள் அல்லேலூயா நடந்து போவார்கள் வழியை திறப்பதற்கு ஊழியக்கார் முக்கியம் தேவை உங்க வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு குடும்பம் அதாவது வெற்றி என்ற பயணத்தில் ஊழியக்காரருடைய ஆலோசனை ரொம்ப தேவை இன்னைக்கு அநேகர் பேர் ஊழியக்காரருடைய வார்த்தை கீழ்படியாம எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை ஊழியக்காரருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த வாழ்க்கை என்ற பிரயாணத்தில் கர்த்தர் வழியை உண்டாக்குவார் அல்லே எல்லுயா அவர் வழியை உண்டாக்குற தேவன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் வாசி தொடர்ந்து வாசிங்க எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் மகிமைப்படுவேன் இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அடைக்கப்பட்ட அந்த வழி திறக்கப்படுகிறது கர்த்தர் செய்கிற செயல்கள் 21 வசனம் வாசிப்போம் 21 மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார் பாருங்க சொல்றாரு ஆண்டவர் மோசே உன் கை என்ன பண்ணு நீ ஓங்கி நீட்டு मोसे அப்ப ஆண்டவர்ட்ட முறையிடுறது என்ன நீ சமுத்திரத்தை பிளந்து விடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா மூன்று காரியம் முதலாவது அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் இரண்டாவது கர்த்தருடைய செயல்களுக்காய் காத்திருக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் ஊழியக்காருடைய அதிகாரம் அவர் அதை ஊழிய ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னைக்கு பாருங்க அநேக யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரசங்கம்லாம் வருது ஊழியக்காரனே தேவையில்லை நீங்களே ஜெபம் பண்ணுங்க நீங்களே பண்ணிக்குங்க ஊழியக்கார் தேவையில்லை ஊழியக்கார் தேவையில்லை ஊழியக்கார் தேவை அதை கேட்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு பாருங்க ஊழியக்கார தான் ஆண்டவர் ரட்சிப்புக்கு வழி நடத்துகிற தேவன் அல்லே இல்லையா கர்த்தரின் நாம மகிமைப்படுவதாக லாசரு மரித்த பிறகு ஆபிரகாம் அடியில் உட்கார்ந்து இருக்கிறது ஐஸ்வர்யன் பார்க்குறான் ஐஸ்வர்யன் பார்த்து சொல்கிறான் ஆபிரகாமே எனக்கு சகோதரர்கள் உண்டு நீ என்ன பண்ண லாசர் அனுப்புங்க அங்கே போய் சொல்லட்டும் அப்போ அங்கேருந்து சத்தம் வருது இந்த பூமியில் மோசேயும் தீக்க தரிசிகளும் இருக்கிறார்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நல்லது செவி கொடுக்காமல் போனால் அவ்வளவுதான் லாசருவே போனாலும் என்ன பண்ண மாட்டான் அவன் கீழ்படிய மாட்டான் அப்போ ஊழியக்காரரை கனப்படுத்துகிறார் அல்லே எல்லுயா பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துவதற்கு ஊழியக்காரர்களுக்கு தேவை அவருடைய உபதேசம் நமக்கு தேவை அல்லே எல்லுயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் மூன்று காரியத்தை செய்யும் பொழுது மூன்று காரியத்தை ஆண்டவர் பார்க்க செய்கிறார் 5 நிமிடம் நாம் தியானித்து நாம் ஜெபம் பண்ணுவோம் இப்படியாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய செயல்களை பார்க்கும் பொழுது அதிகாரத்தை பயன்படுத்தும் போது மூன்று காரியத்தை இவர்கள் பார்க்கிறார்கள் முதலாவது காரியம் 22 வசனத்தை வாசிப்போம் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது ஆமென் முதலாவது அதிசயத்தை பார்ப்பார்கள் அல்லேலூயா ரெண்டு பக்கம் செங்க அத சிவந்த சமுத்திரம் இந்த பக்கம் செவரா நிக்குது இந்த பக்கம் நிக்குது எவ்வளவு அதிசயம் யோசித்து பாருங்க அது மாத்திரமல்ல உலர்ந்த தரை வெட்டாந்தரையில் நடந்து போகுது போல நடந்து போகிறார்கள் இது அதிசயத்தை பார்த்தார்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க ஆண்ட நோக்கி கூப்பிடுறவங்க அதிசயத்தை பார்ப்பீங்க அல்லே எல்லுயா அதிசயம் விளங்கும் அல்லே எல்லுயா ரெண்டாவது எதை பார்த்தார்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது 30 வசனத்தை வாசிப்போம் இவ்விதமாய் கர்த்தர் அந்த நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார் கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார் இரண்டாவது பார்க்கிறாங்க ஜெயத்தை பார்க்கிறார்கள் அல்லேலூயா யாரு தொடர்ந்து நெருக்கி கிட்ட வந்தாங்களோ யாரு உபத்திரவப்படுத்த வந்தாங்களோ யாரு பிரச்சனை கொடுக்க வந்தாங்களோ
இப்ப அவர்கள் ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறதை பார்க்கிறார்கள் இதான் கர்த்தர் செய்கிறது அல்லேலூயா எந்த வழியில நடந்து போனார்களோ அந்த வழியிலேயே சத்துரு வழிய பண்ணினார் அல்லேலூயா அல்லேலூயா எந்த வழியில நடந்து போனார்களோ அந்த வழியை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கினார் அதே வழியில சத்துருவையும் சரி கட்டினார் இதான் நமது ஆண்டவர் அல்லேலூயா நம்முடைய கண்கள் காணும் நம்முடைய கண்கள் பார்க்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பயப்படாதீங்க எதை குறித்து கலங்காதீங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் மூன்றாவது எதை பார்த்தார்கள் 31 வசனத்தை வாசிப்போம் கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள் ஆமென் ஹல்லேலூயா இஸ்ரவேலர் கண்டார்கள் கர்த்தருடைய செயல்களை பார்த்தார்கள் கர்த்தர் செய்ததை பார்த்தார்கள் என்ன செய்தார் மேகஸ்தம்பத் மக்கஸ்தம்பத் வழிநடத்தினதை பார்த்தார்கள் அதே மேகம் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்திற்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கினதை பார்த்தார்கள் பார்க்குறோம் இங்கே இஸ்ரவேல் அதாவது 25 வசனம் அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளை கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணி இதெல்லாம் பார்க்குறாங்க கர்த்தருடைய செயல்களை பார்ப்போம் அல்லேலூயா அல்லேலூயா மூன்று காரியத்தை ஆண்டவர் பார்க்க வைப்பார் யாருக்கு பார்க்க வைப்பார் ஜெபிக்கிறவங்களுக்கு சும்மா இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை பயன்படுத்த ஊழியக்காரர் கீழ்ப்படியும் பொழுது மூன்று காரியத்தை பார்த்தார்கள் எதை பார்த்தார்கள் அதிசயத்தை பார்த்தார்கள் ஜெயத்தை பார்த்தார்கள் கர்த்தருடைய செயல்களை பார்த்து எல்லாம் எழுந்து நிற்போமா எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வெற்றியின் பயணத்தில் ஜெப ஜீவியை நமக்கு இருக்கணும் அல்லே எல்லாம் ஒப்பு கொடுப்போம் அல்லே எல்லூயா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் அதிகமாய் பயன்படுத்த ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லேலூயா நன்றி 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 ஜெபிக்கிறவங்களுக்கு தான் விடுதலை கிடைக்கும் அல்லேலூயா அவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் வழியை பெற்று கொண்டார்கள் ஓ ரீதாலா ரீகாபா ஷாக்கா தூரா எல்லாம் ஒப்பு கொடுங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க அல்லேலூயா எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க வாழ்க்கையிலே பள்ளங்கள் மேடுகள் தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும் அதையே நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு உட்காராதீங்க கர்த்தர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பாருங்க அல்லேலூயா நன்றி 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 கோடான கோடி நன்றி தகப்பனே ஆண்டவரே இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தடையை உடைப்பதற்கு மூன்று காரியத்தை நாங்கள் கண்டுபிடித்து அதன்படி வாழ இன்றைக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே தடையை உடைக்கிறவர் முன் செல்கிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நாங்கள் ஜெபித்து விட்டு புலம்பாதபடிக்கு முறுமுறுக்காதபடிக்கு தேவனே உம்முடைய செயல்களை பார்க்க நாங்கள் சும்மா இருந்து உம்முடைய மகத்துவத்தை பார்க்க ஒப்பு கொடுக்கிறோம் வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஓ ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு உமை துதிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த அபிஷேகத்தை தந்து நடத்துங்க ஜெபிக்கணும் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவர் ஊழியக்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் உமக்கு பயந்து ஆண்டவரே மோசைக்கு ஆண்டவரே பயந்து விசுவாசம் வைத்தது போல எங்களை நடத்துகிற ஊழியக்காரருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஒப்பு கொடுக்கிறோம் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் குடும்பங்களையும் ஆசீர்வதி பிள்ளைகளை ஆசீர்வதியும் செய்கிற வியாபாரத்தையும் வேலை ஸ்தலங்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை மகிமையாய் நடத்துங்க ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஊழியக்கார் குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஊழியர் ஊழியக்கார் குடும்ப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஊழியத்தில் எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே மகிமையை நடத்தும் ஆசீர்வதியும் உம்முடைய மாறாத கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடு கூட இருந்து நடத்துவதாக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சந்தோஷமாய் போய் வாருங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பார் ஆமென் எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை எண் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044228 5295
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.